வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நந்தன் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கார்டு ஒன்று போட்டாங்க. என்னென்னா, இந்த கதையில் நடக்குதுலாம் இன்னுமா நடக்குது அப்படின்னு நீங்கள் யாருனா கேட்குறீங்கன்னா, என் கூட வாங்க, நான் கூட்டு போயே காட்டுறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லி ஒரு கார்டை போடுறாங்க. என்னடா இப்படி ஒரு கார்டு போடுறாங்க, எப்படி இருக்க போகுது படம்னு பார்க்கலான்னு ஆரம்பித்தா, ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த ஊரில் வந்து நான் தான் தலைவர் ஆகணும்னு சொல்லி ஊரில் இருக்கிறவங்க பெரிய கையெல்லாம் பேசி முடிவு பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அதுமாரி ஒரு சீன் காட்டுறாங்க. அதில் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் வந்து தலித், ஒருத்தர் வந்து நாங்களும் இந்த மாதிரி போட்டியில் நிற்க போகிறோம், எங்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது, நீ எல்லாம் கோயில் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு பேசினது இல்லாமல் ரொம்ப சீசியமாக பேசி அவங்கள அமுச்சு விட்ருவாங்க. அவங்களும் முடிவு பண்ணி ஒருத்தர் தான் எப்போ இவர் தான் நின்றுட்டுருக்காரு, 3 வருஷமாக தொடர்ந்து அவர் தான் இந்த வாட்டுக்கு நிற்க போகிறாரு அப்படின்னாமே சொல்லுவாங்க. சரின்னு கடந்து வந்தால் திடீர்னு பார்த்தா அந்த தொகுதியை வந்து ரிசர்வ் தொகுதியாக மாற்றிடுவாங்க. ரிசர்வ் தொகுதியாக மாற்றினா அவங்கள தானே நிற்க வைக்கணும். சரின்னு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, சரி நம்ம சொல்கிறது கேட்குற ஒருத்தனாக இருக்கணும், நம்ம என்ன சொன்னாலும் தலையாட்டுற ஒருத்தனாக இருக்கணும், நீட்டு இடத்துல கையெழுத்து போடுற ஒருத்தனாகவும் இருக்கணும். அப்படி யாரடா தேடுறது அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தரே நிற்கிறாங்க, அவர் தான் நம்ம ஹீரோ. சரி இந்தமாரி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவரும் சின்ன சின்ன ஆசைப்பட்றாப்புல, நம்மளையும் இந்தமாரி பகுதியில் நிற்க வைக்கிறாங்களே, மக்களுக்கு செய்யலாம், இது பண்ணலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம்னு ஆசைப்பட்றாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை மீறி வந்துடக்கூடாது, போட்டு அமுக்கணும் அழுத்தணும்னு தான் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கிடைக்கிற கேஃபெல்லாம் அவமானப்படுத்துறது, அடிக்கிறது இதெல்லாம் பண்ணுறாங்க. இதில் வேறு வந்து இவன் நம்மளை மீறி ஒருன்னு செஞ்சிட்டான், இவங்களை இப்படியே விட்டா நம்மளை மீறி எல்லாத்தையும் செஞ்சிருவான் அப்படின்னு பதவியும் விலக சொல்லிடுறாங்க. அதுக்கு அடித்து இது பண்ணி அவமானப்படுத்தி எல்லாமே பண்ணுறாங்க. அதையும் தாங்கிக்கிட்டு ஹீரோ வந்து, சரி நமக்கு ஏன் வம்பு அப்படின்னு போயிடும் போது, திருப்பி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது ரிசர்வ் தொகுதி இல்லை, ஸோ அவங்க இருக்கிற இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இன்னொருத்தரை கூப்பிட்டு வராங்க. அங்கே இருக்கிற கூப்பிட்டு வந்தோடனே இது வந்து சரிப்பட்டு வராது, போட்டியே இல்லாமல் ஒருத்தர் ஜெயிச்சிட்டா அவங்களுக்கும் பிரச்சனை, நம்ம ஊருக்கும் பிரச்சனை, நம்ம கண்டிப்பாக போட்டி போடணும் அப்படின்னு வராங்க. சரி போட்டி போட்டு நம்ம ஹீரோ ஜெயிப்பாரா அப்படின்னா எப்படி ஜெயிப்பாங்க, ஊரே அவன் கண்ட்ரோலு, என்னடா ஜெயிப்பாங்கன்னா, இல்லை நான் ஜெயிக்க மாட்டேன்னு எனக்கே தெரியும், இருந்தாலும் நான் போட்டி போடுவேன் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு வருவாங்க. அந்த சீன்லாம் செமையாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். கிளைமேக்ஸுமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்லாம் இருந்துச்சு, சில ட்விஸ்ட்லாம் கொஞ்சம் கெஸ் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது கடந்து போகும்போது கிளைமேக்ஸை விட அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்தமாரி கஷ்டப்படுறவங்க நிறைய பேரை பார்த்துருப்போம், இந்தமாதிரி காஸ்ட் ரிலேட்டடாக சொல்லி நிறையா இது பண்ணுறாங்க, இன்னமும் இருக்குது பிரச்சனைன்னு நம்ம நிறைய நியூஸ்லேயும் பார்க்குறோம், படங்கள்லேயும் பார்க்குறோம். ஆனால் ஒரு ஊராட்சி தலைவருக்கே இந்த பிரச்சனை இருக்குது, ஒரு தாழ்த்தப்பட்டதுலேருந்து வந்த ஊராட்சி தலைவராக இருந்தால் அவங்களுக்கே இந்த பிரச்சனைலாம் இருக்குது, அவமானங்கள் இருக்குது, அவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, அரசு அதிகாரிங்க காவல்துறையினரே யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் நியூஸில் எந்த நியூஸுமே பார்க்க முடியல, எதோ நியூஸ்லாம் போடுறாங்க, ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு நியூஸ்லேயும் கவர் பண்ணவே இல்லை, இதுவும் வெளியே தெரியாமலே இருக்குது பாருங்களேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த சினிமா மூலயமா இந்த அரசியலையும் இந்த ஒடுக்குமுறையும் வந்து ஒரு நமக்கு எடுத்து வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுன்னே நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.